இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பூச்செடிங்க. இது வந்து அந்திமல்லின்னு சொல்லுவாங்க, பத்ராட்சி பூன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. 5 மணிக்கு மேலதான் இது பூக்கும். ரொம்ப வாசனையா இருக்கும் இது. அதாவது திருநூறு வாசனை வருங்க, இது விபூதி வாசனை வருங்க. ரொம்ப மனமா இருக்கும் இது. இந்த பூ வந்து 5 மணிக்கு மேல பூக்கிறதுனால இதுக்கு அந்திமல்லின்னு பேரு. இது நிறைய கலர்ஸ்ல இருக்கு, ஆரஞ்சு, ஒயிட்டு, இன்னும் லைட் பிங்க், எல்லா கலர்லயும் இருக்குங்க. இந்த பூ வந்து சாயங்காலத்துல சாமிக்கு கட்டி போட்டு பூஜை பண்ணும்போது, விளக்கேற்றும் போது இந்த பூ கட்டி போட்டு பூஜை பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்க ரொம்பவும் நல்ல பூ. லட்சுமி போட்டோக்கெல்லாம் இது கட்டி போட்டோம்னா அவ்வளவு நல்லதுங்க. இதனுடைய இலை கூட யூஸ் பண்ணலாங்க. இதனுடைய இலைய வந்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதா கட்டிங் எல்லாம் வரும் பாருங்க, மேற்குறி கட்டி மாதிரி வரும். ஒரு சிலருக்கு அப்படியே அந்த ரத்தம் சீழெல்லாம் சேர்ந்து வர மாதிரி வரும் பாருங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த இலைய பாரு, நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸா இருக்கு பாருங்க இலை. இந்த மாதிரி பெரிய சைஸ் இலைய விளக்கெண்ணெய் தடவிட்டு அந்த கட்டி மேல லேசா இதை சூடு பண்ணி போட்டோம்னா கட்டிலாம் சீக்கிரம் குணமாயிடும். அப்படியே அம்மிங்கிடுங்க, அது சீக்கிரமா குணமாயிடும் பாருங்க. பத்ராட்சி இந்த மாதிரி இதுல விளக்கெண்ணெய் தடவும், விளக்கெண்ணெய் தடவிட்டு லேசா அனல்ல காட்டி, லேசா அதை அனல்ல காட்டினுங்க. அனல்ல காட்டிட்டு விளக்கெண்ணெய் தடிட்டு கட்டி மேல இப்படி போட்டு விட்டுட்டோம்னா கட்டி வந்து ரொம்ப வலியும் குறையும். வலி குறைஞ்சி அது ரொம்ப அந்த வெடிச்சு அதை கிளீன் ஆயிடும். இன்னொரு விஷயம், இந்த செடியினுடைய கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்த கிழங்கு அடியில நம்ம சேப்பங்கிழங்கு மாதிரியே இருக்குங்க இந்த கிழங்கு. இந்த கிழங்கு வந்து நிறைய பேருக்கு அங்கங்க கட்டி கட்டியா வரும் பாருங்க. ஒரு சிலருக்கு அக்குல்ல தொடை எடுக்கல எல்லாம் அந்த நீர் இந்த கட்டி மாதிரி வரும், அதாவது சீவு கட்டி ரத்த கட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த கிழங்க வந்து நம்ம இந்த கரணை கிழங்கு சேப்பங்கிழங்கு மாதிரியே இதையும் வேக வச்சு பொரி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 2 டைம் சாப்பிட்டா போதுங்க, கட்டியே வராது. அவங்களுக்கு லைஃப்ல அந்த கட்டியே வராதுங்க. அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது செடியில. பாருங்க இந்த விதையெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க இதுல நிறைய விதைங்க இருக்கு. இந்த விதையை வந்து நல்லா நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செடி தேவையான போது போட்டோம்னா நல்லா செடி வருங்க. யாராவது கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூட கொடுங்க, நல்லது. இங்க பாருங்க மிளகு விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குங்க இதனுடைய விதைங்க. இங்க பாருங்க விதைங்க இந்த மாதிரி முத்திச்சுன்னா இந்த மாதிரி கருப்பு கலர்ல வருங்க. இந்த மாதிரி விதைய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க நம்ம மிளகு கொட்டை சைஸ் விட கொஞ்சம் பெருசா இருக்கு விதைங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அந்திமல்லி செடியினுடைய மகத்துவ குணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். மாலையில இத பூ கட்டி சாமி லட்சுமி படுத்துக் கொட்டா ரொம்பவும் மங்களகரமா இருக்கும். இந்த தோட்டத்துல 2 விதமான கலர் இருக்கு. இங்க பாருங்க ஆரஞ்சு கலர், முன்ன பார்த்தது பிங்க், இது ஆரஞ்சு, 2 கலர் இருக்கு பாருங்க. இதுவும் எவ்வளவு வாசனையா இருக்கு பாருங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய சைஸ் இருக்கு பூ, அழகா இருக்கு. இந்த மாதிரி விதைங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செடி தேவைன்னும் போது நீங்க போட்டுக்கலாங்க. நிறைய ஒரு பூக்கள் ஈவினிங் டைம்ல இது மாலையை கட்டி போறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு அழகா இருப்பாரு, நல்ல பெரிய பெரிய சைஸ்ல இருப்பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த அந்திமல்லி செடியோட பயன்களை நீங்களும் இந்த செடி வச்சு யூஸ் பண்ணுங்க. அந்த பூவை வந்து மாலையை கட்டி சாமிக்கு ஈவினிங் டைம்ல போடுங்க. இதனுடைய பேரு அந்திமல்லி பூ தாங்க. இதனுடைய யூசேஜ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது விதை வேணும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வாங்கி நீங்களும் போடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு நல்ல பூவோட நான் உங்களை மீட் பண்றேன்.